ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு சமிகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சமிகாஸ் கிச்சனில் இஸ்லாமியர்கள் வீடுகளில் பெரும்பாலும் செய்யக்கூடிய ட்ரெடிஷ்னல் ரெசிபியான தக்கடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம இன்றைக்கி மட்டன் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். சரி வாங்க, இப்போ இந்த டேஸ்டியான தக்கடி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த தக்கடி செய்கிறதுக்காக நம்ம மட்டன் சால்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் ஹீட் பண்ணிக்கோங்க. குக்கர் ஹீட் ஆனதும் இதில் ஒரு கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடு வந்ததும் இது கூட ஒரு பீஸ் பட்டை, 6 ஏலக்காய், 5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பட்டை, 7 கிராம்பு எல்லாமே கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதும் இது கூட 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்கினதும் இது கூட 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்கினதும் இது கூட 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் வந்து இந்த மாதிரி எலும்பு பீஸாக பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் தக்கடிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் தலைக்கறி யூஸ் பண்ணி கூட இந்த தக்கடி செய்யலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மட்டன் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 தக்காளி பழம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாத்தையுமே இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது கூட 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட மட்டன் வேக வைக்கிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம இந்த மட்டன் சால்னா யூஸ் பண்ணி தான் மாவு ரெடி பண்ண போகிறோம். அதனால தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டுட்டு இதை ஒரு 7 விசில் வரைக்கும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மட்டன் வேகிற இந்த டைமில் வந்து நம்ம தக்காளி செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1/4 கிலோ அளவுக்கு வறுத்த அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மெஷர்மெண்ட் கப், 1 கப்புக்கு 4 கப் அளவுக்கு இருந்தது. இப்போ இந்த அரிசி மாவு வந்து நம்ம ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட ஒரு 400 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து இந்த தக்காளிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து மாவு கிளறும்போது அந்த தக்காளிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும்.
இப்போ இது கூட 5 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது கூட 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது இப்போ இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் சால்னா வேக வச்சு ஒரு 7 விசில் வந்திருக்கு. விசில் சத்தம்லாம் போனதுக்கப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மட்டன் வந்து நல்லா குக் ஆகி வந்திருக்கு. நம்மளோட சால்னாவும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ இந்த சால்னா வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சால்னா நல்லா சூடாக இருக்கும்போதே மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி அதிகமான அளவுக்கு சால்னா சேர்த்துடாதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சால்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாவு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது மட்டன் பீசஸ்லாம் எதுவும் சேர்க்காதீங்க. வெறும் சால்னா மட்டும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சி பார்க்கலாம். மாவு வந்து உதிர்ந்து போகாமல் ஈஸியாக உருண்டை பிடிக்க வரணும். இதுதான் வந்து ஒரு கரெக்டான பதம். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம தக்காளி செஞ்சு முடிக்கிறப்போ லாஸ்ட்டாக தண்ணியில் கரைச்சிட்டு சேர்க்க போகிறோம். அப்போ தான் குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும். இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய இந்த சால்னா வந்து நம்ம ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். பேனில் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி பால்ஸ்லாம் அந்த தண்ணியில் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த தக்காளி பால்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா குக் ஆகும். இப்போ இதை ஒரு கொதி வரட்டும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தக்காளி மாவு வந்து இப்போ உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த மாவோட சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை உருண்டை பிடிச்சிக்கோங்க. நான் வந்து ஒரு மீடியம் சைஸ்க்கு இதை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன். பாருங்க, இதே மாதிரி நம்ம எல்லா தக்காளி பால்ஸும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இதே மாதிரியே எல்லா தக்காளி பால்ஸும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சால்னா வந்து ஒரு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தக்காளி பால்ஸ் ஒவ்வொன்றா சால்னால் சேர்த்துக்கலாம். தக்காளி பால்ஸ்லாம் சால்னால் சேர்த்த உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுடாதீங்க, அப்புறம் உடஞ்சி போயிடும். அதனால் இதை ஒரு மூடி போட்டுட்டு 20-25 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் மாவு வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தோம். இதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தக்காளி பால்ஸ் வந்து குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் நிறையவே டைம் எடுத்துக்கும். அதனால் இந்த தக்காளி பால்ஸ்லாம் வந்து நல்லா குக்காக இருக்கா நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 25 நிமிஷம் ஆயிருக்கு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட தக்காளி பால்ஸ்லாம் வந்து நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சிருந்த மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட சால்னா வந்து நல்லா திக்காகி வந்திருக்கு. நம்மளோட தக்காளி பால்ஸும் உடையாமல் நல்லா சூப்பராக குக்காகி வந்திருக்கு. அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான தக்காளி. இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சூடாக சர்வ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நம்மளோட சமிகாஸ் கிச்சனில் ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபியான தக்காளி ரெசிபி தான் பார்த்தோம். இது வந்து நீங்கள் ஒரு 2 பால் சாப்பிட்டாலே போதும், உங்களோட வயிறு வந்து ஃபுல்லாகிடும். அது மட்டும் இல்லாமல் இதோட டேஸ்ட்டுமே வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.